சஸ்கிரைப் செய்திடுங்கள் கத்தாரில் இன்று ஐநூற்றி அறுபது புதிய கொரோனா நோயாளிகள் மொத்த கண்ணிக்கை நாலாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்றாக உயர்வு கத்தாரில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த கண்ணிக்கை நாலாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்றாக அதிகரித்திருக்கின்றது இன்று பதினேழாம் திகதி இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் மட்டும் புதிதாக ஐநூற்றி அறுபது கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கத்தார் சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது கத்தாரில் அதிக கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நாளாக இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது அடையாளம் காணப்பட்டவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் கொரோனா வைரஸ் சந்தேகத்தின் பெயரில் இதுவரை ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் நாலாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று பேரே இதுவரை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் கொரோனா வைரஸ் காரணமாக கத்தாரில் இதுவரை ஏழு பேர் மரணமடைந்திருக்கின்றனர் என்பதுடன் இதுவரை நானூற்றி அறுபத்தி நான்கு பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர் மேலும் கொரோனா வைரஸ் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ய பதினாறாயிரம் என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கத்தார் பொது சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது மேலும் இது போன்ற கொரோனா வைரஸ் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர்ற ஒவ்வொரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செய்துடுங்கள்